இது ஆவாரம்பூ, இது கூளப்பூ, வேப்பந்தழை, கொஞ்சம் துளசி மாவு இத்தனை வச்சது வாசல் முன்னாடி இங்க கட்டுவாங்க. இதுக்கு என்னமோ தார்படி இருக்குன்னு சொன்னி. ஆமா, வேப்பந்தழை ஆரோக்கியத்துக்கு நல்லது, ஆவாரம்பூ ஆயுசுக்கு நல்லது, கூளப்பூ வீட்டுக்கு காவல். இத்தனையும் சேர்த்து இதை கட்டுவாங்க. துளசி மாவளை, மாவளை எங்கேயுமே முன்னாடி இருக்கணும். இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் இங்க கட்டுவாங்க. இது கட்டுறது ரொம்ப விசேஷம். காப்பட்டுறதுன்னு சொல்றது இந்த பக்கம் சின்ன விட்டு செய்து இந்த மாதிரிதான் கட்டுவாங்க. இது மண்பானை, அரை கிலோ அரிசி, அரை கிலோ அரிசி, முக்கால் கிலோ அரிசி உயரும். பச்சரிசி மாவு தேய்ச்சி வச்சிருக்கு. அந்த காலத்துலாம் பொங்க வைக்கும் போது கிராமத்துக்காரங்களாம் பனை ஓலையை வெட்டிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காய போட்டுருவாங்க. காய போட்டு அதுலதான் பொங்க அடுப்பு எரிப்பாங்க. விறகோ எருவோ வச்செல்லாம் எரிக்க மாட்டாங்க. மண்பானை இல்லை வெங்கல பானையில் வீட்டுக்கு முன்னாடி முத்தத்தில் சில மணலை கொட்டி ரெண்டு அடுப்பை வச்சு வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் ரெண்டுமே சேர்ந்து வைப்பாங்க. அவங்கெல்லாம் கிலோ கணக்கில் போடுவாங்க. ஒரு குடி அரிசி, ரெண்டு குடி அரிசி போட்டு செய்வாங்க. போட்டு யார் தின்றது? அப்போ கிராமத்துக்காரங்க அதெல்லாம் சாப்பிடுவாங்க. நல்லா கத்திரிக்காய், அவரைக்காய், இதெல்லாம் பூசணிக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு இந்த வெண்பொங்கல் இதை வச்சு சாப்பிடுவாங்க. மார்கழி கடைசிலாம் நெல் அறுத்துருவாங்க, அந்த அரிசியில தான் செய்வாங்க. இப்ப எல்லாமே மாறி போச்சு. எங்க அம்மாவே இப்படிதான் செய்யும். இந்த மாதிரி பணம் ஓடையத்தையும் எங்க அண்ணன் கட்டிட்டு வந்து போட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இதை கட்டி வச்சிருந்து புது நெல்லதான் பொங்கு கிராமத்துல வச்சோம். இப்ப அந்த காலம்லாம் மாறி போச்சு. நானே வீட்டுக்குள்ளதான் பொங்க வச்சேன். இந்த வருஷம் என் பேரனால நான் மொட்டை மாடியில வைக்கிறேன். நேர்கள் அனைவரும் வந்து பார்க்கணும்.